சூப்பரான ஒரு பப்ஜி பார்த்தீங்க விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பப்ஜி போனால் என்ன, அதுக்கு போகல எவ்வளோ கேம்ஸ் இருக்குது, அது அதே தலைவின கேம்ஸ்லாம் நம்ம அஞ்சு கொண்டு வந்துருக்கோம். அந்த அஞ்சில் ஃபோர்ட்நைட் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா மீன்ஸ் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, உடனே போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு நம்ம நடத்த போகிற டோர்னமெண்ட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் டைமண்ட் ஏர்ன் பண்ணணும்னா ஒன்றே ஒன்று பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் தான் நீங்கள் பண்ண போகிற முதல் அடித்தளமே நீங்கள் போட போகிறீங்க. ஸோ பேஸ்மெண்ட்டு எப்பவுமே நல்லா இருக்கணும். ஸோ பேஸ்மெண்ட் எப்பவுமே நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கியூவேல வந்து எவ்வளோ டைமண்ட் வேணால் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அலோக் வாங்குகிற அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. முதலாவது கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரைட். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா ஓகே ஆயிரும். ஸோ ஃபோர்ட்ரைட் எடுத்திங்கன்னா ஃபோர்ட்ரைட்டும் ஒரு பப்ஜி மாதிரி தான் இருக்கும். ஸோ 100 பேர் எப்படி ப்ளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதுலவும் ப்ளே பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோர்ட்நைட் கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அமைப்பில், அதாவது அமைப்பு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி கேம் மாதிரியே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் இறக்கி விடுவானுங்க. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஒருத்தராக வந்து நம்ம வெளியே வந்து விக்டரி பண்ணணும். ஸோ அதை வெற்றியை நம்ம எடுத்துக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா வின்னர் வின்னர் சிக்கன் டினர் அப்படிங்கிற ஸ்லோகனோட நம்ம வெளியேறணும். ஸோ இந்த ஃபோர்ட்நைட் கேமும் அப்படி தான் இருக்கும், சில சில மாற்றங்களோடு இருக்கும். அவ்வளோதான், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுன்னே உடைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்றுன்னா நம்ம ஸ்ட்ரைக் ஒன்றை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றை கட்டமைப்பை ஒரு உருவாக்குற மாதிரி அந்த கேம்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் கேம் தான். ஸோ கால் ஆஃப் டியூட்டி எடுத்திங்கன்னா ரெண்டாவது நம்ம கேமை இப்போ பார்க்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆஃப் டியூட்டியை நம்ம ரெண்டாவது எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டாவது கால் ஆஃப் டியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆன்லைன் கேம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி பிளேயர் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம சோலோவை கூட ப்ளே பண்ணிக்க முடியும். பட் டுவோ இருக்கா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன், அதனால் வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஸோ எஃபிஎஸ் வந்து ரொம்பவுமே அதிகமானது, அடுத்த ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸாக கூட இது இருக்கும். ஸோ 1.9 GB அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த அளவு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஹை ரேஞ்ச் லெவலில் தான் ப்ளே பண்ணலாம். ஸோ கால் ஆஃப் டியூட்டி ஒரு பெரிய ஹை லெவலான ஒரு எஃபிஎஸ் கொண்ட ஒரு உயர்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லலாம். நம்ம கிராஃபிக்ஸ் எடுக்கக்கூட வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியோட ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன ஃபோன், அதாவது 2 GB ரேம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுக்கு ஒத்து போக மாட்டேச்சு. ஸோ பப்ஜி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 GB வந்து கொஞ்சம் லேக் ஆக மாட்டேச்சு, எக்கச்சக்கமாக லேக் ஆகும். ஸோ 3 GBலேருந்து 4 GB இல்லைனா 6 GB அப்படி இருக்கக்கூடிய ரேம்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்ம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் வந்து அவங்க அதுக்குரிய மாதிரி அதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆஃப் டியூட்டி ஹை கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஃபோன் அளவில் நம்ம வச்சுருக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்டில் ராயல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்தை பிடிச்சிக்கிறது நம்ம பெட்டில் ராயல் தான் வந்து. இது ஹை கிராஃபிக்ஸ் கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை, வந்து இது கொஞ்சோண்டு குட்டியோன்னு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி அளவுக்கு இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா 32 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே போர்க்களத்தில் நம்ம சந்திக்கணும். ஸோ அது மட்டும்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ வச்சிருக்கோமோ அந்த கன்ஸ் எவ்வளோ கிட்ட நமக்கு அப்டேட் இருக்கோ அதே மாதிரி தான் முன்னாடி வர எனிமிக்கிட்டேயும் இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம போரிட்டு வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணணும். ஸோ இது வந்து பப்ஜியோட ஒப்பிடக்கூட பெரிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது வந்து காரணம்னு பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து 5 நிமிஷம் தான் இந்த ப்ளே பண்ணலாம், பட் 5 நிமிஷத்துக்கும் மேலே போகிறதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து நம்ம அடிக்ட் ஆகிடும், அடிக்ட் ஓவராக ஆகும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. அதாவது குட்டி ஒன்று இருந்த, அதாவது கடுகு சிறுதாக இருந்தாலும் காரம் பெருசு அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அந்த பழமொழி வந்து இந்த பெட்டில் ராயல் கேமில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்னோண்டு கேமாக இருந்தாலும் பட் குட்டியோன்னு இருந்தாலும் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னா கொஞ்சம் இதை விட்டு நம்ம தவிர்த்திருக்க வேண்டியதுதான். ஸோ
நாலாவது எடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு லெவலான எனக்கு பிடிச்ச கேம்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் கேர்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பிளேஸ் வந்து இதை தான் விரும்புகிறாங்க. அங்கே ஒரு மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்குன்னா சும்மாவா. ஸோ ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியை விட ரொம்பவுமே கம்மியான கிராஃபிக்ஸில் இருந்தாலும் பட் அந்த அளவுக்கு நம்ம போ இருக்கோம். ஸோ கன்வெர்ட் ஆனது அதாவது பார்த்தீங்கன்னா பப்ஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2GB வரைக்கும் வச்சுக்கோமே நம்ம வந்து அந்த டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா 2GB நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் 500MB அந்த லெவல் கிராஃபிக்ஸை கொண்டு வராட்டியும் அந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸும் கொண்டு வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு கேர்னா பற்றி தெரியும், ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்து அஞ்சாவது வந்து போங்க நேவ்ஸ் ஆவர். ஸோ இது வந்து ஒரு நேரடி செயல். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 100 பேர் ப்ளே பண்ணுவோம் பப்ஜி மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ ஒன்று இப்போ சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆரம்பித்த ஒரு சில சம்டைம் சில நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் விரைவு மூலம் இந்த விடைவர் நான் உங்களுக்கு GJ316 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.